காலை வணக்கம் ஆறாவது வகுப்பு மாணவர்களே, எண் மூன்று மனிதநேயம் பார்த்துட்ருக்கோம். பக்கம் 46 எடுத்துக்கோங்க. இப்போ வள்ளலாரை பற்றி நம்ம பார்க்கலாம். களைப்பு ஏற்பட்டது, தங்க கடுக்கனை கலற்றினான், திரும்பி படுத்தேன், அன்பு காட்டியவர், உள்ளம் வாடினார், வள்ளலாரின் மனிதநேய செயல். வள்ளலார் பற்றி பார்க்கலாம். வள்ளலார் வாழ்வில் வந்து நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. அதாவது வள்ளலார் வாழ்க்கையில் வந்து நடந்துச்சு அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. வள்ளலார் வந்து அவரோட இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் வந்து நடந்ததால் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, களைப்பு ஏற்பட்டு டயர்டாயிடுச்சு அவருக்கு. அதனால் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சார், ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. நினச்சிட்டு வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது, அதன் திண்ணையில் அதோட திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருத்தங்க வந்துட்டு படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டன. வள்ளலாரின் காதில் என்ன இருந்துச்சு, கடுக்கன். காதில் போட்டிருப்பாங்க இல்லையா கடுக்கன், அதை இருப்பதை கண்டான். அதனை தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான். இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தனதாக்கி கொள்ள முடிவெடுத்தான். என்ன பண்ணான் அப்படின்னா, தங்க கடுக்கனை மெதுவாக கலற்றினான். மெதுவாக என்ன பண்ணான், கலற்றினான். அவனோட செயல் வந்து அவருக்கு தெரியும். அவரோட கடுக்கனை வந்து ஒருத்தன் கழற்றாங்க அப்படின்னு வந்து தெரியும். இருந்தாலுமே வந்து வள்ளலார் என்ன பண்ணார் அப்படின்னா, கண் மூடியபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கனை வந்து கலற்றியவுடன் மறுக்காதில் உள்ள கடுக்கன் வந்து அவன் கலற்றுவதற்கு வந்து ஈஸியாக இருக்கணும்னு நினச்சி என்ன பண்ணார், அவருக்கு தெரிஞ்சே வந்து திருப்பி படுத்தார். அப்போ அவன் அதையும் என்ன பண்ணான், கலற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். ரெண்டு கடுக்கனையும் கலட்டிட்டான். சரி, நம்ம இடத்தை விட்டு போகலான்ட்டு செல்ல முற்பட்டான், அகன்று செல்ல முற்பட்டான். அப்போ வள்ளலார் வந்து மென்மையான குரலில் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, அப்பா, இந்த ரெண்டு தங்க கடுக்கன்கள் வந்து குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே, குறைஞ்ச விலைக்கு நீ விற்றுறாத. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால், ஒரே ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை என்ன சொல்லுவாங்க, திருடன்னு எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே தன் அதனால தான் இந்த இரண்டு கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக நான் திரும்பி படுத்தேன் அப்படின்னு யார் சொன்னார், வள்ளலார் சொன்னார். வள்ளலார் சொன்னதை கேட்டு அவன் என்ன பண்ணான், வெட்கி தலை குனிந்தான். இது மாதிரி அவரோட பொருளே வந்து கவர்ந்தவரிடம் கூட என்ன பண்ணார் வள்ளலார், அன்பு காட்டியவர் வள்ளலார். வள்ளலார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, மக்களோட பசிப்பிணியை வந்து போக்கணும்ன்ட்டு அந்த பசிப்பிணியை கண்டு உள்ளம் வாடினார். அதனை போக்க விரும்பினார், நீக்க விரும்பினார். அவரோட பெரும் முயற்சியால் வந்து வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். எந்த இடத்துல, வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது பசித்தவருக்கு வந்து உணவு வழங்கும் வள்ளலாரோட மனிதநேய செயல் வந்து இன்னுமே வந்து வடலூரில் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அன்னை தெரசா பற்றி பார்க்கலாம். மூதாட்டி, தொழுநோயின் கடுமை, விரல்கள் இல்லை, தொடாதீர்கள், தொற்றிக்கொள்ளும் பூனை மட்டுமே. ஒரு நாள் வந்து அன்னை தெரசா சாலை ஓரமாக வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையில் ஓரம் படுத்திருந்தார். சாலையில் ஓரத்தில் வந்து படுத்திருந்தார். அவர் என்ன பண்ணார், முகத்தை துணியால் மூடி இருந்தார். ஒரு கையால் வந்து பூனைக்குட்டியை அணைத்து கொண்டு இருந்தார். அன்னை தெரசா வந்து அவரோட அருகில் சென்று உற்று நோக்கிற பக்கத்தில் போயிட்டு அந்த மூதாட்டியை வந்து அன்னை தெரசா உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. அவங்களுக்கு என்ன நோய், அந்த மூதாட்டிக்கு தொழுநோய். அந்த தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை கஷ்டம் வந்து அந்த மூதாட்டியோட முகத்தில் வந்து தெரிந்தது. கைகளில் என்ன இல்லை, விரல்கள் இல்லை, கைகளில் விரல்கள் வந்து கிடையாது. அன்னை தெரசா அதை பார்த்தவொடனே அவரோட மனம் என்னாச்சு, கலங்கினார். அந்த மூதாட்டி அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார்.
தூக்கினார். சாலை ஓரத்தில் படுத்து இருப்பது ஏன் என கேட்டார். ஏன் நீங்க சாலை ஓரத்துல படுத்திருக்கீங்க அப்படின்னு அன்னை தெரசா மூதாட்டி கிட்ட கேட்டாங்க. அதுக்கு மூதாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னை தொடாதீங்க, என்ன தொடாதீங்க, என் நோய் வந்து உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும், என்னோட நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும், என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கி விட்டனர். என் உறவினர்களை என்ன பண்ணாங்க, என்னை வெறுத்து விலக்கி விட்டனர், என்னுடன் பேசுவதில்லை, என்னோட பேசுவது கிடையாது, என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர், என்னை பார்த்தாலே என்ன பண்ணுறாங்க, விலகி ஓடுறாங்க. இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது, யார் கூட இருக்கா, இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என மூதாட்டி என்ன பண்ணார், அழுதுகிட்டே இதை சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் நீங்கள் ரீகால் பண்ணுங்கள், இதுவரைக்குமே வந்து சுருக்கமாக எழுதி என்னோட நம்பருக்கு அமுச்சு விடுங்க. சென்ட் பண்ணுறதே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, அதனால் சுருக்கமாக நீங்களே எழுதி எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், அமுச்சு விடுங்க. ரிமைனிங் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.